கல்வி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் இம்பாக்ட் ஆகல தமிழ்நாட்டுக்கு அல்ல. அதுக்கு முன்பே கட்டாய தமிழ் பாடம் இங்கு கொண்டு வரப்பட்டது, ஏற்கனவே இங்கு நடைமுறையில இருக்கு. போற போக்கெல்லாம் நீங்க எதை மறைச்ச முடியாது. வேலை வாய்ப்பு அரசு வேலை போற போக்கெல்லாம் நீங்க எதை மறைச்ச முடியாது. வேலை வாய்ப்பு அரசு வேலை ஓகே, நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய திருப்தி எனக்கு தேவையில்லை. என்ன கரெக்டா கனெக்ட் பண்றீங்க? கரெக்டா கனெக்ட் பண்றதா? நான் ஏன்டா மணி அடிச்சிட்டு இருக்கேன்? நீ நாட் ஹெட் மாஸ்டர், நீங்க எனக்கு எஜமான் இல்ல, நீங்க எங்களுடைய தலைமை ஆசிரியர் இல்ல, நீ கரெக்ட் பண்ண அவசியம் எனக்கு இல்ல. நான் என்னோட கருத்தை சொல்லிடுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேஷாஸ்திரிகள் வந்து திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்புறேன். நீங்க உங்க கருத்தை சொல்லிட்டு சொல்லிடுறேன். இங்க தமிழ் நீச பாசை, தமிழ் அந்நிய பாசைன்னு சொல்லப்பட்ட போது எவன் அடிச்சது சொல்லாதீங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? அண்ணா கை கொடுங்க. எதுக்குடா கொடுங்க? நீ பெரிய மாவீரனே. அதெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாதுனே? என்ன தெரியாது? ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே. தமிழ்நாட்டில் தமிழ் ஒழிக்க வேண்டும் என்று இந்தியாவின் அரசியல் சட்டத்துல அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட ஏத்துக் கொள்ளாம இருக்க போறான் இயக்கம் திராவிட இயக்கம். வரலாறு தெரியாத நாளாருக்கெல்லாம் விளக்கு தருவேன். பெரிய விளக்கு நான் விரும்பலடா. அடுத்த ஏரியாக்கு போறேன். அங்க வந்து இந்த மாதிரி சைடு வாசிக்காத. திராவிட இயக்கம் ஒன்று இல்லாட்டா சேஷாத்திரிகளும் பத்திரிகளும் எப்படி இருந்திருப்பீங்க எனக்கு தெரியும். எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன். கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணாளா கண்டுபடி கட்டிப்பூடிடா. காவலர் சொல்லிக் கொள்ளக்கூடியவர் அந்த பூஜை அறை முன்பு கையில் மணியை தினமும் பிடித்தே ஆட்டும் பக்தனம்மா. திராவிட இயக்கம் ஒன்று இல்லாட்டா சேஷாத்திரிகளும் பத்திரிகளும் எப்படி இருந்திருப்பீங்க எனக்கு தெரியும். அது வெறும் குழுமி இல்லடா. நம்ம வீரவம் உசுரே போனாலும் அதை மட்டும் வெட்டவே கூடாது. இந்த தாத்தாவோட உத்தரவு இது மாதிரி நீங்க சேஷாத்திரியும் பத்திரிகையும் இருக்கிறோங்கறதெல்லாம் நீங்க வந்து பேசக்கூடாது. நினைத்தாலும் இவன் வசை பார்வதை மாற்ற மாட்டான் போல் இருக்கிறது. சமூக தளத்தில் நீங்க செய்திருக்க மிகப்பெரிய தவறை ஒட்டுக்கொள்ள முடியாது. இத்தவளை எப்படி காப்பு விடாம அடிச்சேன்?